என்னை தேடி அங்கே நீ வராதே. உன்னை தேடி நான் இங்கே இருக்கிறேன். இலங்கை படையினர் வந்து இங்கே ஆலயத்திலே ஆலய சூழலிலே ஆயுதங்கள் இருக்கின்றன என்று கூறி வெள்ளக்கொடி சரியான உயரத்தில் நாங்கள் இந்த வயலுக்குள்ளால இப்படி வரோம். வர திரும்ப அவங்க ரெண்டு அப்படியே எல்லாம் சூடுன்னா பயங்கர சூடு. ஆனால் அவர்கள் துண்டித்து விட்டு தங்களுடைய வாகனத்தில் ஏற போகின்ற போதும் அம்மாள் நாக வடிவிலே வந்து அப்படி அந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் இங்கே சரியாக நடந்து கொண்டு இருக்கும். அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ பார்த்து அவர்கள் குழந்தையோடையோ அல்லது அவள் பெருமை நாளினமும் பரவ சிங்கமதி வீத்திருப்பாள் அவள் எங்கள் கூரை தீத்திடுவாள். தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. சட் இன் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே ஹோம்ஸ் இலங்கையில் யாழ்ப்பாணம் குளிரூட்டப்பட்ட சொகுசு அறைகளுடன் கூடிய இடம். சட் இன் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே ஹோம்ஸ். நியூரா டெக்ஸ்டைல்ஸின் மலிவு விற்பனை ஆரம்பம். புத்தம் புதிய டிசைன்ஸ், விதவிதமான கலெக்ஷன்ஸ், தரமான ஆடைகள். புதுவருடம் மற்றும் பொங்கலை முன்னிட்டு அதிரடி விலை கழிவு. நியூரா டெக்ஸ்டைல்ஸ். உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இந்த வாரமும் தீப தர்சனம் நிகழ்ச்சியோடு உங்களில் உரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஷீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அவள் எங்கள் கூரை தீத்திடுவாள். நங்கை அவள் பெருமை நாளினமும் பரவ சிங்கமதில் வீத்திருப்பாள். அவள் எங்கள் கூரை தீத்திடுவாள். எங்கள் அன்பின் உருவாய் அமர்ந்தவளே இன்றும் அன்பர்கள் கூரையை தீர்ப்பவளே எங்கள் உத்தமியை காடி ஊர்வலமை வருவாள். நங்கை அவள் பெருமை நாளினமும் பரவ சிங்கமதில் வீத்திருப்பாள். இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாறுகள் சிறப்புகள் அற்புதங்கள் மகிமைகளை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம். யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் தென்மேற்கு பிரிவில் சண்டிலிப்பாய் என்னும் ஊரில் உள்ள ஷீரணி என்னும் பதியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் ஷீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயமாகும். தம்மை வழிபட்டு பூசித்த நாகமொன்றை தம்மருமை திருமேனியில் ஆபரணமாய் பூண்ட காரணத்தால் இத்தேவியும் நாகபூஷணி அம்மை என்று அழைக்கப்படுகின்றாள். தேவி வழிபாட்டுக்கு யாழ்ப்பாண நாட்டின் இரு கண்களாக விளங்குவன நைனை மற்றும் சீரணி என்னுமிடங்களில் விளங்கும் நாகபூஷணி அம்மை ஆலயங்களாகும். சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் அது வந்து சீரணி வளாகம் என்று சொல்லித்தான் அழைப்பார்கள். அப்ப இந்த சீரணி வளாகத்திற்கு சொந்தக்காரர் வந்து சுவாமி கௌரிபாலா அவர்கள். அவர்களினுடைய மூதாதையரினுடைய கனவில அம்பாள் தோன்றி தான் இந்த இடத்துல அதாவது இந்த சீரணி வளாகத்தில் இருக்கிறேன் தன்னை இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கனவில போய் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா இந்த வளாகத்துல அம்பாளினுடைய சிறிய விக்கிரகம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை செய்து வழிபட்டு வந்தார்கள். இந்த ஆலயம் தான் சண்டிலிப்பாய் ஷீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது.
பழனி நாகபூசனியம்பாள் ஆலயமானது கனவின் பிரகாரம் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது, தற்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கும் வளாகமானது ஷீரணி வளாகம் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படலாயிற்று. இந்த வளாகத்திற்கு சொந்தக்காரர் சுவாமி கௌரிவாலா ஆவர். சுவாமி கௌரிவாலாவின் மூதாதையர் ஒருவருடைய கனவிலே அம்பாள் தோன்றி, நான் ஷீரணி வளாகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன், என்னை அவ்விடத்திலே வைத்து ஆதரியுங்கள் என்று கூறி சென்றுள்ளார். அதற்கு பிற்பாடுதான் அம்பாளினுடைய விக்கிரகம் ஒன்றினை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றினையும் அமைத்து வழிபாடாற்றி வந்தார்கள். இந்த ஆலயம்தான் ஷீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே புகழ்பூத்த ஆலயங்களிலே முக்கியமாக எங்களுடைய ஷீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயமும் பிரதானமாக திகழ்கின்றது. இந்த வகையிலே எங்களுடைய ஆலயத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று பார்க்கும்போது, கிட்டத்தட்ட போர்த்துகேயர் காலத்துக்கு முன்பே, அதாவது 1650 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஆலயம், அம்பாள் ஆலயம் இங்கே ஷீரணி வளவு என்று குறிப்பிடும் கிட்டத்தட்ட 48 பரப்பு நிலப்பரப்பிலே இந்த அம்மன் போர்த்துகேயர் காலத்துக்கு முன்பே தோன்றி ஊர் மக்களுக்கு அருள் பாலித்த வண்ணம் இருக்கையிலே, ஒரு புதுமை என்று சொல்ல வேணும் நாங்கள் கட்டாயம் அந்த அம்மாளுடைய சிறப்பு. எங்கள் முன்னோர்கள் கூறிய எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், போர்த்துகேயர் வந்து அந்த உங்களுக்கு தெரியும் சைவ சமயம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தது, அவர்கள் வந்து சைவ சமயத்தை கொஞ்சம் அழித்த வேண்டிய சொல்ல வேணும். அந்த வகையிலே போர்த்துகேயர் வரும்போது இந்த ஆலயத்திலே ஒரு தென்னை ஒன்று, அதாவது முட்டை தென்னை என்று, தென்னை வந்து காய்க்காத ஒரு தென்னை அம்மாளினுடைய குடில், அப்போ குடிலில் தான் அந்த ஆலயம் இருந்தது. அந்த குடிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மொட்டை தென்னை இருந்தது. இவர்கள் வந்து அந்த ஆலயத்தை அழிக்க முற்பட்ட போது திடீரென அந்த மொட்டை தென்னையிலே இருந்து பாலை வந்து குறும்பை, இளநி, தேங்காய் என்று எல்லாமே திடீரென்று வர அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். இதுக்கு வந்து போத்துக்கேயர் வரலாற்று அதிலே சான்று இருக்கின்றது, எமது மூதாதையர்களும் கூறியிருக்கின்றார்கள். பின்பு 1000 கிட்டத்தட்ட இப்படி ஒரு இது வந்து ஒரு குறுகிய ஒரு, அதாவது அயலவர்களால் இந்த ஷீரணி வளவு என்ற அந்த சுற்றி இருந்த அயலவர்கள் கோயிலுக்காக தங்களுடைய சொந்த காணிகளை என்ற ஆலயம் தோன்றின ஒரு இடத்துல பிறகு சுற்றி அதை பெருப்பிக்கிறதுக்காக அவர்கள் தங்களுடைய காணிகளை மனமு வந்து ஆலய வளர்ச்சிக்கு மிகுந்த தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இதிலே குறிப்பிடத்தக்கன எமது காலத்திலே நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது கூட சாமியார் என்று சொல்வார்கள் கௌரிபாலா அவர்கள், அவர்கள் இந்த ஆலயத்தை அவர்களுடைய மூதாதையர்களும் அவர்களும் தான் இதுக்கு உரிமையுடையவர்கள், அவர்களுடைய சொந்தக்காரர் இணைந்து எல்லாரும் செயற்பட்டு வந்த நேரத்திலே அவர் வந்து 1962 அவர் வந்து இதை வந்து நாங்கள் பொது கோயிலாக ஆக்கி தர்மகத்தா சபை, அதாவது அறங்காவலர் சபை ஒன்றை உருவாக்கி இதனை நடத்த வேண்டும் என்று கூறி எண்ணி 1964 9 பேர் கொண்ட, தானும் அதில் ஒரு உறுப்பினராயிருந்து 9 பேர் கொண்ட தர்மகத்தா சபையை நிறுவி மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் அன்று தொடக்கம் வளர்ச்சி பெற்று வந்தது. Thank you.
இந்த சீரணி அம்பாளினுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் தினமும் ஆறு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வெள்ளி செவ்வாய் நாட்களில் இங்கு விசேட பூஜை வழிபாடுகளும் நடைபெறுகிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சித்ரா பௌர்ணமி தினத்தினை ரத உற்சவமாக கொண்டு, அதாவது தேர் திருவிழாவாக கொண்டு 19 நாட்கள் திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி அம்பாளுக்கு மிக உகந்த நாள் பங்குனி திங்கள். அந்த பங்குனி திங்கள் நாட்களிலுமே கூட இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதைவிட சொல்ல போனால் ஆடி பூரம், ஆடி உத்திரம் போன்ற தினங்களிலுமே கூட இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்யப்படுகிறது. மேலும் கேதாரகௌரி விரதம், கந்த சஷ்டி, சிவன் ராத்திரி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திலேயே மிகவும் விசேஷமான முறையில் நடைபெறுகிறது. வரலாற்று புகழ் பெற்று விளங்கும் இந்த கண்ணகியம்பாள் ஆலயத்திலே தினமும் ஆறுகால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழாவானது சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை ரத உற்சவமாக கொண்டு 19 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாக பொங்கல் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் சொல்ல போனால் இவ்வாலயத்தில் பங்குனி திங்கள், ஆடிப்பூரம், நவராத்திரி, கேதாரகௌரி விரதம், சிவன் ராத்திரி என்பனவும் இங்கு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இங்கே பூஜை வழிபாடுகள் சிறப்பாக, அதாவது ஆறு கால பூஜை நடைபெற்றது வந்து மிகவும் சிறப்பானது. மூன்று கால, சில ஆலயங்களிலே மூன்று காலம், சில ஆலயங்களிலே ஒரு வேளை. இங்கே எப்படிப்பா ஆறு கால பூஜை நடைபெறுது? காலை 6 மணிக்கு, பிறகு 10 மணிக்கு, பிறகு மதியம் 12 மணிக்கு, மாலை வேளைகளிலே 4 மணி, 5 மணி, 6 மணி ஆறு கால பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. மேலும் வந்து இந்த ஆலயத்திலே அபிராமி பட்டர் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அபிராமி பட்டர் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதாவது தை அமாவாசையிலே அந்த தினம் அதை கொண்டாடுகின்றோம். மேலும் கௌரி விரதம், உங்களுக்கு தெரியும் கேதார கௌரி விரதம் மிகவும் சிறப்பாக 1500 கிட்டத்தட்ட 2000 பேர்களுக்கு கிட்ட இந்த கௌரி நோன்பு இருந்து இங்கே வந்து மிகவும் மனமுருகி வேண்டுகிறார்கள். அது ஒரு சிறப்பான இது. அதை விட மகோற்சவம் என்று பார்த்தோம்னு சொன்னால் சித்ரா பருவம், உங்களுக்கு தெரியும் சித்ரா பருவம் ஒரு அம்மா இல்லாதாக்கள் வந்து அந்த விரதத்தை நன்கு கடைபிடிக்கிற ஒரு விரதம். ஊருக்கே அம்மாவாக இருக்கிற எங்களுடைய அம்மாள் அன்று தான் ரதோற்சவம், அதாவது தேர் திருவிழா. அதற்கு முன்னர் கொடியேறி 18 தினங்கள் நடந்து அந்த 17ஆம் நாள் வந்து சித்ரா பௌர்ணமி, அன்று தேர், அதற்கு அடுத்த நாள் தீர்த்தம், பிறகு அதற்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வசந்தோற்சவம் பூங்காவனம் என்று சொல்வார்கள். அதுவும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஷீரணி அம்பாள் திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னென்னா இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வருகின்ற முன் மண்டபத்திலேயே, முன் வாசல் பகுதியிலே, வாசல் கடந்து முன்னுக்கு வரையக்குள்ள முன்னுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா ஒரு விளக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கு அப்படின்னா நாக வடிவத்தில் செய்திருக்கணும். அதாவது எண்ணெய், பக்தர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே எண்ணெய் எண்ணெய் ஊற்றக்கூடிய வகையில் அந்த விளக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இலங்கையில் இருக்கின்ற ஆலயங்களில் எந்த ஒரு கோயிலையும் வந்து இப்படியான முறைமை இல்லை.
இந்த அம்பாளினுடைய திருத்தலத்துல தான் இந்த நாகத்தினுடைய தலையோடு இப்படி ஒரு விளக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதை விட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வட பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த ஷிரணி அம்மனை நோக்கி அநேகமான பக்தர்கள் வருகின்றார்கள். அதிகமானவர்கள் வந்து இந்த கோயிலை வந்து அதிகமானவர்களுக்கு தெரியும், வந்து தங்களுடைய அந்த நேர்த்திகளை வைத்து செல்வார்கள். புத்திர தோஷமா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னா திருமண பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், அநேகமானவர்கள் வந்து தங்களுடைய இந்த நேர்த்திகளை எல்லாம் வைத்து நிறைவேற்றி செல்வார்கள். அப்ப இதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அந்த தோஷங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு தோஷத்துக்குரிய பரிகாரமும் வந்து இந்த ஆலயத்துல வந்து செய்வார்கள். செய்து போவதையும் இன்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இந்த ஆலயத்தினுடைய இந்த தீர்த்த கேணியில வந்து நாகம்பால் காட்சி கொடுத்ததாக கூட கூறியிருந்தார்கள். இது வந்து இப்ப ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றதாக கூட கூறியிருந்தார்கள். இப்படியாக இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் ஒவ்வொரு அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாள் என்பதையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சண்டிலிப்பாய் கிராமத்திலே எழுந்தரளியிருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு வேண்டுதல்களுக்கு ஏற்ற வகையில் அருள் புரிகின்ற சிரணி தாயின் அந்த அருள் பெரும் ஜோதியாக வீற்றிருந்து நிறைய பக்தர்கள் வந்து இந்த அன்னியை வழிபட்டு தங்களுக்கு தேவையான இஷ்ட சித்திகளை பெற்று கொண்டு செல்கின்ற அந்த நிலையை காணுகின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் சாதாரணமாக இந்த காலத்தை கலியுகம் என்று கூட சொல்லுவோம். ஆலயங்களில் தெய்வங்களில் நம்பிக்கை அற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்கக்கூடிய சக்தியை எங்களுடைய சிரணி அம்மா கொண்டிருக்கின்றார். சில சந்தர்ப்பங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஒரு சந்தர்ப்பத்திலே இங்கே ஆலயத்திலே எங்களுடைய படைகள் இளைஞ படையினர் வந்து இங்கே ஆலயத்திலே ஆலய சூழலிலே ஆயுதங்கள் இருக்கின்றன என்று கூறி ஆலய குருக்களையாவையும் அவரோடு சேர்ந்த சிலரையும் கைது செய்து கொண்டு சென்றார்கள். அவ்வாறு கொண்டு சென்ற அந்த படையினருக்கு படையினுடைய முகாமிலே சிரணி அம்மாள் நாகபாம்பாகச் சென்று அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்கள் மீண்டும் இங்கே முதல் வரும்போது ஆலயத்துக்குள்ளே சப்பாத்தோடு சென்றவர்கள் பிறகு சைவ சமயத்தைச் சேர்ந்த ஆசார சீலர்கள் போல வந்து அம்மாளுக்கு பாலாபிஷேகங்கள் எல்லாம் செய்து அர்ச்சனைகள் செய்து அம்மாளை வேண்டுதல் செய்து சென்ற பிறகுதான் அவர்கள் அங்கே நிம்மதியாக தங்களுடைய முகாம்களிலே வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு ஒரு அதி அற்புதம் வாய்ந்த சிரணி தாய் ஒரு சந்தர்ப்பத்திலே வேறக்குரிய 6 அல்லது 7 வருடங்களுக்கு முன்னர் இங்கே ஆலயத்தில் ஒரு நிர்வாக நிலை சீராக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது நாட்டு சூழல்களினாலும் வேறு பிற நிலைகளிலும் ஒரு சீரான நிர்வாக நிலை இல்லாத சூழல் ஏற்பட்ட போது அம்மாளுடைய மின்சார கட்டணங்கள் செலுத்தப்படாத நிலையில் மின்சார சபையினர் வந்து ஆலயத்துக்கான மின்சாரத்தை துண்டித்து விட்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் துண்டித்து விட்டு தங்களுடைய வாகனத்தில் ஏற போகின்ற போது அம்மாள் நாக வடிவிலே வந்து அவர்களை முன்னே செல்ல விடாமல் தடுத்து நின்ற சம்பவம் சொல்லும்போதே மயிர்கூச்சரி என்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. பின்னர் அந்த உத்தியோகர்கள் மின்சார சபை உத்தியோகர்கள் வந்து அம்மாளாட்சி உரிய அந்த மின்சார இணைப்பை கொடுத்த பின்னர் தான் அவர்கள் இங்கிருந்து செல்லக்கூடியதாக இருந்தது. இது நிச்சயமாக உண்மையாக நடந்த சம்பவங்கள். இந்திய இராணுவத்தினுடைய வருகை, இந்த சந்தி, என்னுடைய வீட்டு சந்தி, தொட்டடி சந்தி ரெண்டும் மிக அல்லோல கல்லோலப்பட்டிருந்த காலம். அப்போது எனக்கு 22 வயது, நான் பிறந்தது 52, அந்த காலத்திலே 24 வயது. அப்போ அந்த வேளையிலே
தொடர்ந்து வந்த பல வகையான இடர்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த போராட்ட காலங்கள், இலங்கை இராணுவத்துண்ட அட்டகாச காலங்கள், இவையெல்லாம் நடந்துகின்ற வேளையிலே இங்கிருக்கின்ற அம்பாள் அடியார்கள், அதாவது சாவகச்சேரியில இருந்து இங்கே சங்கானே சுழுபுரம் வரும் வரையில் இருக்கின்ற அம்பாள் அடியார்கள், என் காரணர்கள் இருக்கின்ற அடியார்கள் கூட இந்த நயனாதீவுக்கு போக முடியாத மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டது. தங்களுடைய நேற்று கடன்கள், தங்களுடைய அன்பான வேண்டுதல்கள், பலவிதமான அதாவது நாகபூஷணி அம்பாளுக்கு செய்கின்ற பலவிதமான வழிபாடுகள் இருக்கின்றன, அதாவது திருமண சித்தியைக்காக, புத்திர பாக்கியத்திற்காக, இன்னும் பல வகையான இணைவுகளுக்காக, இஷ்ட காமியாற்ற சித்திகளுக்காக, காமிக ரீதியாக இறைவனை பொங்கல் பூசை அன்னதானம் எனப்படுகின்ற இப்படி இன்னொரு பலவிதமான வழிபாடுகள், இவற்றையெல்லாம் நடைபெறச் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த நேரங்களிலே தான் அந்த அற்புதங்களை அடியவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். என்ன மாதிரி என்றால், என்னை தேடி அங்கே நீ வராதே, உன்னை தேடி நான் இங்கே இருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கின்றேன். தானே வந்து எமை தலை அழித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கலல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவாய் என்று மணிவாசகர் சொல்லுவார். தன்னை வணங்குகின்ற பக்தர்களை நயனாதீவிலே இருக்கின்ற நாகபூஷணி அம்பாள் இங்கே தேடி வந்து இந்த இடத்தை பாருங்கள், மணி ஒலிக்கின்ற அந்த நேரத்திலே தேவன் கோயில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லிடும் மணி ஓசை, அந்த நல்ல நேர்மையிலே நல்ல ஓசை கேட்கும் ஓமென்ற ஓசை, அவள் ஓங்காரத்தின் நடுவிலே இருப்பவள், ஓங்கார ரூபிணி, ஓங்கார நாதினி. ஆகவே அந்த தெய்வம் அந்த காலத்திலே தான் தன்னுடைய அருளாட்சியை, அதாவது 88 2002 வரை, அதாவது நயனாதீவுக்கு நாங்கள் போகக்கூடியதான ஒரு சூழல், உண்மையிலே 2002 பின்பு ரணிலுடைய ஆட்சி காலத்திலே தான் எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு முன்னதாக மிக கடுமையான ஒரு கட்டுப்பாடு, நயனாதீவு எங்கேயோ நாங்கள் எங்கேயோ. ஆகவே அந்த நேரத்திலே அந்த அம்பிகையை வழிபடுவதற்குரிய ஒரு வரப்பிரசாத இடமாக விளங்கியது ஸ்ரீரணி நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம். அமைதிப்பட என்ற போர்வையிலே வந்த போது கூட சில அற்புதங்கள் நாங்கள் கண்கூடாக, செவியூடாக நிறைய கேள்விப்பட்டாலும் நாங்கள் கண்கூடாக கண்டது என்னன்னு சொன்னால், அமைதிப்பட இருக்கைக்க நாங்கள் ஒரு ஒரு 3 மணி 2 மணி கர்ஃபியூ என்று சொல்லுவார்கள், என்ன ஊரடங்கு சட்டம். அப்போ அங்கே நின்று அந்த ரோட்டில் நின்று நேரம் உங்களுக்கு தெரியும் கோயில் பார்க்க, நாங்கள் ஒரு 10 கிட்ட வெள்ளக்கொடி காட்டி கொண்டு நாங்கள் 3 கர்ஃபியூ போட்டு விட்டார்கள். அப்போ நாங்கள் வாரம் வெள்ளக்கொடி சரியான உயரத்தில் நாங்கள் இந்த வயலுக்குள்ளாலே இப்படி வாரம் வர, திரும்ப அங்கே நின்று அப்படியே எல்லாம் சூடன்னா பயங்கர சூடு, அப்படியே நிறைய பேர் அந்த இது வந்து அப்படியே இந்த ஜன்னலுக்களால் போய் அப்படியே பிள்ளையாட்ட மேலே ஒருதருக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லை, அவ்வளவு நேரம் நானே கூட கிட்டத்தட்ட ஒரு 15-20 அவர்கள் சுட்டார்கள் அங்கே நின்று, எல்லாமே வந்து பிள்ளையா இதால் போய் நேர பிள்ளையார், அதெல்லாம் எங்களோட ஆசிரியை இங்கே எங்களுடைய அயலவர்கள் அனைவருக்கும் தெரியும், ஒருதருக்கும் ஒரு காயம் கூட இல்லை. இது வந்து எங்களுடைய சமகாலத்தில் நாங்கள் பார்த்த ஒரு அற்புதம். இப்படி நிறைய அற்புதங்கள் இருக்குது. திருமண சில பேருக்கு பின்னுக்கு போகும், சில பேருக்கு புத்திர பாக்கியம் பின்னுக்கு போகும், அந்த வகையிலே அனைத்து மக்களும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை வந்து மற்றது கால சர்ப்ப தோஷம் இவர்கள் எல்லாத்தையும் வந்து அம்மாளிடம் வேண்டி மிகவும் மனமுருகி என்ன கேட்குறார்களோ அவர் அது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை மாலைகளிலேயும் நீங்கள் பார்த்தா காணும் என்ன பெண் பார்க்கும் படலம் என்று சொல்வார்கள் எல்லோரும் என்ன, அப்படி அந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் இங்கே சரியாக நடந்து கொண்டு இருக்கும். அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ பார்த்தா அவர்கள் குழந்தையோடையோ அல்லது அடுத்த வருடம்தான் குழந்தையோட வருவார்கள், அடுத்த மாதம் பார்த்தா மாங்கல்யத்தோடு வந்து இங்கே அவர்கள் நேர்த்தி செய்வார்கள். அதெல்லாம் உண்மையில் பார்க்க அவர்கள் எங்களிடம் இந்த அயலவர்களிடம் கை கண்ணீர் மல்க சொல்லியிருக்கணும் அந்த அற்புதங்களை வந்து.
சமீபத்திலே இந்த ஆலயத்திலே தர்மதா சபை என்று ஒன்று சில காலங்களுக்கு முன்னர் இருந்து நாட்டு சூழல்னால் அது செயல்பட முடியாத போதும் தனி ஒரு ஆள் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை பொறுப்படுத்தி நடத்துகின்ற போதும் இவர்கள் சட்ட ரீதியாக அந்த தர்மதா சபையில் இருந்தவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து மீண்டும் ஆலயத்தை தர்மதா சபையினரிடம் ஒப்படைக்கின்ற நீதி நிலை வந்தபோதும் அம்மாள் ஆட்சி நாகத்தின் வடிவிலே தீர்த்த கேணியிலே காட்சி கொடுத்தும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி சென்ற அந்த கருணை நிலை இங்கே வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்குமே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே இவ்வளவு காலமும் வராத அம்மாளாட்சி கேணியை தீர்த்த கேணியில் வந்து இவ்வாறு காட்சி கொடுத்து சென்றிருக்கிறாள் என்றால் இங்கே நடவரக்கூடிய நிலைகளை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருந்தது. எமது சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணியம்பாள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நைனை நாகபூசணியம்பாளுக்கு அடுத்தபடியாக சண்டிலிப்பாய் சீரணியில் வீத்திருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் அருளெல்லாம் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற தாயானவள் இங்கு பல தேசங்களிலிருந்தும் அடியார்கள் நாகதோஷம் காலசர்ப்பதோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திரபாக்கியம் என்று பல தோஷங்களை இந்த ஆலயத்தில் வந்து செய்து எல்லோரும் நல்ல தீர்க்க ஆயுஷாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எல்லாம் உள்ள நாகபூசணியம்பாள் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி மற்றும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் இப்பொழுது ஆரம்பமாகி மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நமது ஆலயத்தினுடைய மகோத்சவம் சித்ரா பௌர்ணமியை தேர் திருவிழாவாக கொன்று 18 தினங்கள் இந்த மகோத்சவம் நடைபெறுகின்றது. இந்த மகோத்சவத்தின் மஞ்சள் திருவிழா உபயாரராகிய சிவகுமார் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு மிகப்பெரும் திருப்பணி வேலையை ஆற்றி வருகின்றார். அவர் லண்டனில் வசிக்கும் லண்டன் தொழிலதிபர் என்று சொல்லலாம். அவர் சிவகுமார் அவர்கள் இந்த மிகப்பெரும் திருப்பணி வேலையை நடத்தி கொண்டு வர அவர்களோடு சேர்ந்து எமது ஊர் மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த மிகப்பெரும் திருப்பணி வேலையை கூடிய சீக்கு விரைவில் நிறைவேற்றி இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்த எல்லாம் வல்ல நாகபூசணியம்பாளின் திருவருள் கூட வேண்டும் என்று கூறி எல்லா மக்களுக்கும் சுவீட்சமான வாழ்வும் திடகாத்திரமும் மன நிம்மதியும் தந்தருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாகபூசணியின் தாயை பிரார்த்தித்து ஆசை கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வயலம் வயல் சார்ந்த மருத நிலத்தில் வயல்கள் சூழ உள்ள மத்தியில் ஏகாந்தமாய் அமர்ந்து அம்பாள் கோவில் கொண்டுள்ளார். மேலும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து அம்பாளை தரிசித்து செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஷீரடி நாகபூஷணியம்பாள் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயம் பற்றி நீங்கள் இதுவரை காலமும் அறிந்து அறியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பழமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இல்லையெண்டா இந்த ஆலயத்தினுடைய தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தர்ஷன நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. தீப தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே.